Hi guys, welcome to Netaba Techie. So today I am going to talk about the ATM the internet work or work ATM. So we doubt about internet ATM work or ATM work doubt. So in the video so helpful. So ATM card ATM card right hand side Master or VISA or Rupay or American Express அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கும். இவங்க தான் மேஜர் வெண்டர்ஸ், நிறைய பேங்க்ஸோட மேஜர் வெண்டரா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. சோ அதுல விசா மாஸ்டர் கார்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல சோ நம்ம எங்க போனாலும் அந்த கார்டு வந்து என்ன செஞ்சுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கும். சோ ஏடிஎம் கார்டை நம்ம வந்து மிஷின்ல போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட பேங்கோட சர்வரை போய் ரீச் ஆகாது. அதுக்கு பதில் எந்த சர்வரை போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட கார்டுல உள்ள விசா ஆர் மாஸ்டர் கார்டு ஆர் ரூபே அவங்களோட நியரஸ்ட் சர்வர். இப்ப எக்ஸாம்பிள் நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையோட நியரஸ்ட் சர்வர் எங்க இருக்கோ அங்க போய் என்ன செய்யும் எனக்கு அங்க ரீச் ஆகும். அங்கதான் என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க வந்து இந்த நம்பர் வந்து எந்த பேங்க் கிட்ட நான் வாங்கியிருக்கேன் அவங்க எல்லா பேங்கோட டைப் வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி ஒரு பேங்க்ல நிறைய வெண்டாஸ் யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இப்ப எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் எடுத்துட்டீங்கன்னா அவங்க கீழே உள்ள யூசர்ஸ்க்கு விசாவும் கொடுக்கலாம், மாஸ்டர் கார்டும் கொடுக்கலாம், ஆர் ரூபேயும் கொடுக்கலாம். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட சர்வரை போய் ரீச் பண்ணோடனே என்னோட கார்டோட சர்வரை ரீச் பண்ணோடனே அவங்க வந்து எந்த எந்த அந்த நம்பர் வந்து எந்த பேங்கோட நான் டைப் வச்சிருக்கணும் அங்கே போய் செக் பண்ணோம். அங்கே வந்து என்னோட யூசர் தான் கன்ஃபார்ம் ஆன பின்னாடி என்ன பண்ணுவார்னா நம்மளோட நேம் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு என்ன செய்வார் அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ அப்போ கொடுத்தோடனே இப்படிதான் என்ன செய்யும் நம்மளோட யூசர்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகும். ஸோ அப்போ இதுல இருந்து எப்படி வந்து என்கிரிப்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட பின் போட்டுன்னு அந்த பின் வந்து பேங்கோட சர்வரை போய் செக் பண்ணாது. எங்க போய் செக் பண்ணணும்னா நம்மளோட விசா கார்டு ஆர் மாஸ்டர் கார்டோட சர்வரை போயிட்டு இவர் என்னோட யூசர் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணும் அவர் வந்து எந்த பேங்கோட யூசர் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து என்னோட பின் நான் போற ஏடிஎமோட பின் வந்து எந்த சர்வரை போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட விசா ஆர் மாஸ்டர் கார்டு ஆர் ரூபே அவங்களோட சர்வரை ரீச் பண்ணி அந்த என்கிரிப்ஷன் செக் பண்ணும். ஸோ இதுல பேக் எண்ட்ல எந்த என்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3DES என்கிரிப்ஷன் மெத்தட் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த அல்காரிதம் பத்தி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல கூட போட்டுருந்தோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்க போய் பாருங்க. ஸோ அடுத்து நான் ஏடிஎம் நான் 2 டைப்ஸா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கோட கனெக்டா இருக்க பிரான்ச் ஏடிஎம். ஸோ நிறைய பிரான்ச்சஸ்ல என்ன செஞ்சிருப்பாங்க அவங்களோட பேங்க் பக்கத்துல என்ன இருக்கும் ஸோ ஏடிஎம் இருக்கும் அப்படின்னு பிரிக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளோட வீட்டோட லொகேஷன் பக்கத்துல இருக்கிறத டெசர்ட் ஏடிஎம் சொல்லிட்டு நான் பிரிக்கிறேன். ஸோ இந்த 2 ஏடிஎம் வந்து எப்படி வந்து நெட்வொர்க்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேங்கோட பிரான்ச் ஏடிஎம். ஸோ அந்த பேங்க் பக்கத்துல இருக்க ஏடிஎம் வந்து எப்படி வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் அந்த பேங்க்லோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து எந்த நெட்வொர்க்கோட சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கோ அதே சுவிட்சில தான் என்ன கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஏடிஎம் மிஷினோட அந்த கம்ப்யூட்டரும் என்ன செஞ்சுட்டு இருக்கும் அங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபாஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது டைரக்டா அவங்களோட லேண்ட் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கனால என்னோட பேங்க் பிரான்ச் ஏடிஎம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அங்க என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா என்னோட லேண்ட் ஐபி அட்ரஸ். ஏன்னா அது வந்து அவங்களோட டிவைசஸோட அவங்களோட நெட்வொர்க்கோட சுவிட்சிலே இருக்கு. ஸோ நெட்வொர்க் சுவிட்சை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்க போய் பாருங்க. ஸோ பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் எடுக்கும். ஸோ அந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து வெளியில கன்வெர்ட் ஆக போகுமோ என்னவா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பப்ளிக் ஐபி அட்ரஸா போகும். ஸோ நம்ம ஐபி அட்ரஸை பத்தி கூட ரொம்ப டீட்டெயிலா பழைய வீடியோல பார்த்துருந்தோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்க போய் பாருங்க. ஸோ அது வெளியில போகும்போது என்னவா போகும்னா பிரைவேட் வந்து பப்ளிக் ஐயா நேட் வழியா கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல வந்து என்ன ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா IP4 அட்ரஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெசர்ட்டோட ஏடிஎம். நம்மளோட வீட்டு பக்கத்துல இருக்க நியரஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க ஏடிஎம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ எதுக்கு ஏடிஎம் அங்க வச்சிருக்காங்க பேங்க்ல பாத்தீங்கன்னா அவங்களோட யூசர்ஸ் வந்து இது பண்றதுக்காக. சோ அப்ப பாத்தீங்கன்னா டெசர்ட் ஏடிஎம் வந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் ஓட பேக் இன்டர்ஃபேஸ் வந்து என்னோட லேன் ஐஓ போர்ட்ல கனெக்ட் ஆகிருக்கும். அங்க இருந்து என்னோட நியரஸ்ட் ஐஎஸ்பி யாரு? சோ ஐஎஸ்பி யாருன்னா நமக்கு இன்டர்நெட் கொடுக்குற சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்களோட ஐஎஸ்பில விசாட் லிங்க் வாங்கியிருப்பாங்களே. சோ விசாட் லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் வழியா நடக்கும். ஸோ நார்மல் ஏடிஎம் வந்து பேங்கோட ஏடிஎம் வந்து லோக்கல் நெட்வொர்க்கோட சுவிட்ச் வழியா கனெக்ட் ஆகிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஏடிஎம் டெசர்ட் ஏடிஎம் வந்து எங்க கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட விசாட் கம்யூனிகேஷனா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் வந்து ஸ்லோவா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட எர்த்துக்கும் நான் சேட்டலைட்டை போயிட்டு ரீச் பண்ணிட்டு வர்றதுக்கும் உண்டான ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் விசாட்ல எவ்வளவு ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 128 kbps அந்த ஸ்பீட்ல தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் கம்பேர் டு என்னோட பேங்க் பிரான்ச் ஏடிஎம் கம்பேர் பண்ணும் போது. ஸோ இங்கே என்ன ஐபி அட்ரஸ் எனக்கு எடுக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் ஐஎஸ்பி கொடுக்குற பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் எடுக்கும். ஸோ அதுவும் வெளில கன்வெர்ட் ஆகி போகும்போது நேட்டா கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ இங்கேயும் மோஸ்டா என்ன ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு IP4 அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட பேங்க் பிரான்ச் ஏடிஎம் வந்து லோக்கல் அவங்களோட சர்வர்ல கனெக்ட் பண்றதுனால நான் ஈஸியா என்ன செஞ்சிடலாம், லேண்ட்ல இருக்கனால நான் ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அந்த சர்வரை போய் ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும். ஏன்னா இது சேட்டலைட் வழியா கம்யூனிகேஷன் நடக்கிறதுனால இது ஸ்லோவா இருக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு ஏடிஎம்மும் எது வழியா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியா தான் ஒர்க் ஆகுது. அதனாலதான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஃபாஸ்டா இருக்கு. சோ அதே மாதிரிதான் நம்ம எடுத்த அமௌண்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வருது, இமீடியட்டா பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது. சோ அப்போ ஆப்வியஸ்லி எது வழியா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏடிஎம் வந்து இன்டர்நெட் வழியா தான் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.